ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேகன்சிஸில் ஜெம்ஸ் எஜுகேஷன் அதனுடைய ஜாப் வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஜெம்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜெம்ஸ் எஜுகேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது, இதில் இந்தியாவிலையும் இருக்குது. இவங்க வந்து என்னென்ன சிலபஸ் வச்சுருக்காங்க, அதாவது என்னென்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கரிக்குலம், பிரிட்டிஷ் கரிக்குலம், அமெரிக்கன் அண்ட் எல்லாமே வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கண்ட்ரியில் இவங்களுடைய ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் இது இப்போ வந்து இதில் வந்து வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இது என்னென்ன வேகன்சிஸ், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கரண்ட் வேகன்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வேகன்சிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதிலே வந்துடும். இல்லை ஜாப் கேட்டகரியே நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா, டீச்சிங்னா டீச்சிங், கரிக்குலம் சிபிஎஸ்சியா இல்லை இன்டர்நேஷ்னல் பேக் கரிக்குலரேட்டா, எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு வேணும், இதில் வந்து நிறைய கண்ட்ரியில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் வேணுமோ, இப்போ நான் அபுதாபி அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன டீச்சர் சப்ஜெக்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். இப்போ கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா அடுத்து வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஜாப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே இதிலே பேக் போனீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு துபாய் சார்ஜால், ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண, இதில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வியூ ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஜாப்னு வரும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் செப்டம்பர் அப்படினா இதை வியூ ஜாப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். என்ன கேண்டிடேட் உங்களுக்கு வேணும், உங்களோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்கூலை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட சிவி அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி இதை டிக்ளரேஷன் கொடுத்து அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு தான் லாகின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பர்சனல் டீட்டெயில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னவோ அதை கொடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐஜிசிஎஸ்சி நோட்டீஸ் பீரியட் எத்தனை மந்த்து, 3 மந்த், அந்த மாதிரி நீங்கள் இதில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணி, நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா, இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அடுத்த பேஜ் கிடைக்கும். இதில் வந்து ரீலொகேஷன் அப்படின்னு சொல்லி எதாவது இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அடுத்த பேஜில் உங்களோட அட்டாச் ஒரு சிவி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே அப்லோட ஃபைல்னு கிளிக் பண்ணிங்களா உங்களோட சிவி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அட்டாச் ஆகிடும். அடுத்தது 75% உங்களுக்கு வந்து இதை முடிஞ்சிடும். அடுத்து டிக்ளரேஷன் கேட்கும், டிக்ளரேஷன் கொடுத்தோன்னே இது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் இதில் பேக் போயிட்டு எந்த ஸ்கூல் நீங்கள் இந்தியன் ஸ்கூலோ பிரிட்டிஷ் ஸ்கூலோ அப்படிங்கிறது இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். எப்படி அவங்க ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹவ் வி ஹையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் ஹையர் பண்ணுங்க. அடுத்தது அவங்க பெனிஃபிட் வந்து ஒவ்வொன்றுக்குமே சொல்லியிருப்பாங்க, எப்படி லைஃப் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குல்ல, எதை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுடைய உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்காக ஸ்கூலுக்கான பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் மெயின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் எஜுகேஷனில் ஐஜிசிஎஸ்சி டீச்சர் செப்டம்பர் 2020 இதுக்கு வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ எங்கன்னா மும்பை அண்ட் புனேயில் வந்து 29th February அண்ட் 1st March வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன பிளேஸ் இங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளேஸ் எங்கே டைமிங் எங்கே அப்படிங்கிறது இங்கேயே சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே ரெண்டு இடத்துலையுமே நடக்குது. என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிஃபோர் ரிஜிஸ்டரிங் யுவர் இன்ட்ரெஸ்ட் ப்ளீஸ் என்ஷூர் யூ ரீட் த குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட் மென்ஷன் பிலோ.
ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனாக உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை ஒரு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது டைரக்ட் இன்டர்வியூங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபவுண்டேஷன் டீச்சர் நீங்கள் அப்ளை கிண்டர் கார்டன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎட் இருக்கணும், அதோட உங்களுடைய டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது வந்து டிகிரி வந்து ரெண்டும் சேமாக இருக்கும்னு சொல்லி. அதே மாதிரி ப்ரைமரி டீச்சர் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎட் ப்ளஸ் உங்களுடைய டிகிரி சேம் சப்ஜெக்டில் இருக்கணும். அதே மாதிரி மிடில் ஸ்கூலும் பிஎட் இருக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ படிச்சிருந்தாலும் சேம் சப்ஜெக்டில் இருக்கணும். சீனியர் ஸ்கூலுக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது டான்ஸ் மியூசிக் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டீச்சிங் சப்ஜெக்டில் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே ஃபுல் டைம் ப்ரோக்ராமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் லேர்னிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எம்ஓஇ யூஏஇயோட ரெக்குயர்மெண்ட் வந்து அஸ்பர் கைட்லைன் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் யுவர் பெனிஃபிட் வந்து எக்ஸலண்ட் ரெனுமரேஷன் பேக்கேஜ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் சேம் நீங்கள் அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதே மாதிரி நீங்கள் இந்த அப்ளைன்னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணல இல்லையா, அதே ஃபார்ம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் சேம் லாகின் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண வேண்டியது தான், சேம் டைப் தான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அடுத்ததான் இதில் உங்களோட சேலரி பேக்கேஜ் பற்றி நீங்கள் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கரண்ட் வேகன்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போகும்பொழுது என்னென்ன சப்ஜெக்ட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது இதில் பார்த்தோம் இல்லையா. இதிலே வந்து ஒவ்வொரு ஜாபுக்கு கீழேயுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரில் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எபவுட் யுவர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் பொசிஷன் அட்ராக்ட் எக்ஸலண்ட் ரெனுமரேஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, இண்டிவிஜுவல் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன், ஃப்ரீ ஸ்கூலிங், ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆனுவல் ஏர்ஃபேர்ஸ், எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிராஜுவேட்டி, இது எல்லாமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ டைரக்ட் இன்டர்வியூ நடக்குது, அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். அதனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லொக்கேஷனில் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். மும்பை அண்ட் புனேயில் இருக்கிறவங்க இந்த இன்டர்வியூ வந்து டைரெக்டாக நடக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜாப் வேகன்சிஸ் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இந்த ஒரு ஜாப் வேகன்சிஸோட மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.